பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ இது இதுக்கு மேலே பேசினா எல்லாம் ஒரு இதுதான் எல்லை. இப்போ இனிமேல் சும்மா பேசிகிட்டு இருக்காது நாட்டு. எல்லா உயிரையும் தன்னுயி போல் எண்ணுவதற்கு ஆசி வேணும். இப்போ யார் வேணும்? பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா உயிரையும் எண்ணுயிர் போல் எண்ண வேண்டும். வேண்டுகோளே, நான் பிற உயிர்களை மதித்து வாழ வேண்டும். அதுக்கு நீர் அருள் செய்யணும். ஏயா மதிக்குன்னு கேட்டான். அந்த ஆன்மா நல்லவர், இவ்வளோ உயர்ந்த மனுஷன், சாப்பிட்டு போன்னு சொல்கிறார், அன்பாக பேசுகிறார். அதுக்காக உட்காந்து மணிக்கணக்காக பேசணும், வந்து சாப்பிடுங்க அப்படின்றார். பிறருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய நினைக்கிறானோ அவன் கடவுள் ஆவான். பணம் இல்லையே தரல, நான் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யறச்சா உனக்கு பொருள் உதவி செய்கிறேன், உன்னை புண்ணியவனாக்குறேன். நான் புண்ணியவான், உன்னையும் புண்ணியவனாக்குவேன். கையில் காசு எடுத்து எது வேணுங்கிற வரணும். ஒரு மனிதன் புண்ணியவனாகிறதுக்கு என்னென்ன தகுதியை அவன் கொடுப்பான்? மலர்ந்த முகம், தூய மனம், வறுமையில் வாழ்வு, செல்வம், அத்தனையும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். பொருள் உதவி செய்து உன்னை புண்ணியவனாக்குவான். என்னையா மனைவி மக்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், நான் ஏன் திருவடி பெற்றா? உனக்கு நிறையா பொருளாதார தள்ளி தருகிறேன், அது மூலமாக புண்ணியத்தை செய்துக, புண்ணியத்தை செய்து உன்னை உயர்த்தி கொள். உனக்கு பொருளிலேயே நான் தர்றேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன், அத்தனையும் செய்து உன்னை நிலை உயர செய்வேன். தனக்கு குகமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாட்டேன். மனக்கவலை என்பது மரணம்தான். மனத்தை உண்டு முடிந்து மனக்கவலை, அந்த அந்த கவலை தீர்ந்துச்சுன்னா எல்லாமே தீர்ந்து. அதுக்கு திருவடி துணையை தவிர வேறு வழியே இல்லை. நாம் ஜவந்தான் உங்களை காப்பாற்றும், அது முற்றுப்பெற்ற முடிவனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி தினம் உருகி தியானிப்பதற்கும் திருவுருள் வேண்டும், உன் ஆசியை பெறுவதற்கும் உன் ஆசி வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன விஷயமா, உன் ஆசியை பெறுவதற்கு உன் ஆசி வேண்டும். உன் ஆசி இல்லாமல் உன் ஆசியை பெற முடியாது. உன் ஆசி பெறாமல் தடுப்பது என்னுடைய பாவம். அந்த பாவம் நீங்கன்னா உன் ஆசியை நான் பெறுவேன். அப்போ என்கிட்ட இருக்க எல்லா பாவத்தையும் நீக்கி என்னை பண்பாளனாக்க வேண்டும், என்னை ஞானியாக்க வேண்டும். அது உன்னால் தான் முடியும். அதுக்காக திருவடி, இப்போ நான் உன் திருவடி பூசிப்பதே உன்னை உன் நிலையை நான் அடைய வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும். எல்லாமே பக்குவம். ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கடத்த விரும்பினால் உலக நடையிலும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் ஞானிகள் திருவடியை பற்றிருக்கணும். உடையே பக்தி செலுத்தக்கூடாது, தாங்க முடியாத கூடால. மணிக்கணக்கு வந்து பூஜை செஞ்சு ஏமாந்துடாதீங்க, சோர்வடைவீங்க. ஒரு பத்து நிமிஷம் நாம செய்யணும். இதே இந்த பத்து வார்த்தை இது மாதிரி. அப்போ தினம் தினம் உன் திருவடி பூசிக்க உன் ஆசி வேணும், அதான் வேண்டுகோள். உன் தெரு உன்னுடைய திருவுருள் துணை, உன்னுடைய திருவடி பூஜை தான் அடியன் ஜென்மதி கடைசி தர முடியும். அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். இதுதான் பூஜை. இதை போய் கல்வி கற்றுக்கணுமா? இதை தேவையில்லை. இதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் சொல்லித்தரணும். என்ன ஆசானை கேட்டேன்? தின தினமும் உன் திருவடி பூச்சி ஆறி பெற ஆசி பெற வேண்டும், அது எனக்கு போதும், வேற எனக்கு ஒன்றும் வேண்டானே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.